ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உண்மையிலேயே பப்ஜி மொபைல்னு ஒரு சில ஈவெண்ட் கொண்டு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எமோட்டு, அவுட்ஃபிட்டு, அப்புறமா டைம் லிமிட் பேராசூட்டு, பேண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வர எமோட்டும் அவுட்ஃபிட்டுக்காக இந்த ஈவெண்ட் உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஈவெண்ட்டு, அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி மார்னிங் தான் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு தீமில் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் செலிப்ரேஷன் வித் பேபி ஷார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன கேம் கூட கொலாபரேட்டில் கொண்டு வந்திருப்பாங்க போல். இந்த ஈவெண்ட்டோட ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேபி ஷார்க்னு ஒன்று கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது சிம்பிளான மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் நாள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டோக்கனும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரெண்டு டோக்கன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூணு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரெண்டு, மறுபடியும் அஞ்சு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மூணு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க ஆட் சிக்கனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா 10 சிக்கன் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சென்ட் பேபி ஷார்க் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பாப்புலாரிட்டி ஒன்று சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதுக்கான ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ரெண்டு பேபி ஷாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் 10 டைம் ரிடீம் பண்ணிக்க முடியும். இது வேஸ்ட்டு, இது யார் ரிடீம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அங்கே நீங்கள் ரெண்டு டோக்கன் எடுக்குன்னா அங்கே 5 டோக்கன் கொடுத்து பாப்புலாரிட்டி வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போடணும். ஸோ பாப்புலாரிட்டி போடணும்னு பரவாயில்ல, நீங்கள் டோக்கனை சேர்த்து வைங்க. ஸோ அதுவே ஒர்த்தாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக தான் உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லலாம். நீங்கள் 30 பேபி ஷார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பர்மனெண்ட்டாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. எமௌண்ட் பார்க்குறது உண்மையிலே க்யூட்டாக நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரீயாக தர அமௌண்ட் தானே, எப்படி இருந்தாலே உண்மையிலே ஒர்த்துங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் கைத்தட்டுது. ஓகே ஃபைன், எமோட் ஓகே, எமோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 ஷார் கொடுத்தீங்கன்னா டைம் லிமிட் ஒரு பேராசூட் தராங்க. பேராசூட்டும் பார்த்து உண்மையிலே க்யூட்டாக இருக்குது. ப்ளூ கலரில், அதாவது அந்த கடலை பேஸ் பண்ணி ப்ளூ கலரில் கொண்டு வந்துருக்காங்க, உண்மையிலே ஒர்த்தாக இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு 10 ஷார் கொடுத்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரேர் பீஸாக இருந்து நினைக்கிறேன். ஏன்னா கொலாபரேஷனில் கொண்டு வரதெல்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் 180 பேபி ஷாக் கொடுத்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் செட்டு கொடுக்குறாங்க. ஹெட்கியர் கிடையாது, பட்டு பேண்ட்டு, ஷூ, டிஷர்ட்டுன்ட்டு ஃபுல்லாக ஒரு செட்டு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே எல்லோ கலரில் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 பேபி ஷாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீம் கொடுக்குறாங்க, 90 நாளைக்கு அந்த தீம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் ஒன் டைம் தான் ரெடியும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 21 வரைக்கும் போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 நாளைக்கான ஈவெண்ட் பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டில் டோட்டலாக நீங்கள் 297, அதாவது ரவுண்டாக நீங்கள் ஒரு 300 பேபி ஷாக் கலெக்ட் பண்ண முடியும். 300ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு ரெண்டுத்தையுமே பர்மனெண்ட்டாக கலெக்ட் பண்ண முடியும். ஸோ யாருமே இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. டெய்லியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேட்சை கம்ப்ளீட் பண்ணுற மூலயமாவே உங்களுக்கு இந்த பேபி ஷாக் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரிவார்ட்ஸ் எல்லோரும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் ஒர்த்துன்னு பார்த்தனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தது ரொம்பவே நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா பாபா, சி யூ, பாய்.